கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம், யாக்கோபின் நிருபம் 5:13 உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவன். என்ன போட்டிருக்கு? துன்பப்பட்டால் என்ன செய்யணும்? துன்பம் என்பதுதான் இருள். அந்த இருள் நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னு வேதம் சொல்லுதுன்னா ஜபம் பண்ண கடவன். இன்னைக்கு தோல்வி, லைஃப்ல தோல்வி வந்திருக்கலாம், வேதம் சொல்லுது ஜபம் பண்ண கடவன். சங்கீதம் 22:24 சொல்லுது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். கூப்பிட்டாதான் பதில் கொடுப்பாரு. நம்ம வாழ்க்கையில வந்த இருள் கடந்து போகணும். அந்த இருள்ல தேவன் ஒரு அற்புதம் செய்யணும்னா அவரை நோக்கி கூப்பிட்டாதான். ஜபம் இல்லைனா இருளை கடக்க முடியாது. சொல்லுங்க, ஜபம் இல்லைனா உபத்திரவத்தை, சோதனையை கடந்து போகவே முடியாது. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவன். சொல்லுங்க வசனத்தை சொல்லுங்க, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவன், ஜபம் பண்ண கடவன், துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவன், சோதனையை கடந்து போகிறவன் ஜபம் பண்ண கடவன், கண்ணீரின் பாதையை கடந்து போகிறவன் ஜபம் பண்ண கடவன். ஹல்லேலூயா. ஜபம் இல்லாமல் நம்ம சூழ்நிலை மாறவே மாறாது. லூகா சுவிசேஷம் 18:7 அதுல 7வது வசனத்தை பார்ப்பீங்கன்னா, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய, பாத்தீங்களா, இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுங்க. பகல் நேரத்தில் எப்படி நன்றி சொல்றீங்களோ அதே போல இருளின் நேரத்திலும், உபத்திரவத்தின் நேரத்திலும், பாடுகளின் நேரத்திலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சீக்கிரத்திலே அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் விஷயத்துல அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே நியாயம் செய்வார்.